ஹோலி செலிப்ரேட் பண்ண போறோம். ஏய் அங்க பாருங்களேன், எல்லாரும் ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. நாம மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும்? வாங்களேன், நாமளும் ஹோலி செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு பவுடர் வாங்குறதுக்கு தான். ஆனா அங்க பாத்தியா, எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் ஹோலி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. ஆனா நாம இங்க சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே, நாம எப்ப செலிப்ரேட் பண்ண போறோம்? என்ன பண்ணலாம்? ஹோலிக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒயிட் ட்ரெஸ்ஸும் கலர் பவுடரும் தான். இது ரெண்டே இருந்தாலே போதும். இது ரெண்டும் மோசில கிடைச்சா நல்லா தான் இருக்கும். திடீர்னு மேலே இருந்து ஏஞ்சல் வந்து ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும்? நமக்கு கலர் பவுடரும் கொடுத்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் கொடுத்தா சூப்பரா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரிலாம் நடக்குமா? நடக்குமே. ஒண்டர்லேண்டுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் இருக்க அந்த கேரக்டர்லாம் கூப்பிட்டா ஒண்டர்லேண்ட் ஏஞ்சல் வந்து ஹெல்ப் பண்ண தெரியுமா? நம்மளும் வேணா கூப்பிட்டு பார்க்கலாமா? Wonderland Angel Help Us. ஏய், நீ சொன்ன மாதிரியே ஒண்டர்லேண்ட் ஏஞ்சல் வந்துட்டாங்கடா. இதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் ஒண்டர்லேண்ட் ஏஞ்சல்கிட்டே கேட்கலாம். ஆமாம் ஆமாம், எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் நம்ம பவுடர் கேட்டோம், இவங்க என்னென்னா கலர் கலராக பழத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏய், அங்கே போகிறடா, பிங்க் கலரில் ஆகிடுச்சு. ஏய் ஆமாம் ஆமாம், அடுத்து என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரியலையே. சூப்பரா இருக்கு அங்க பாரு. இப்போ நம்மக்கிட்ட குறையிறது இந்த ஒயிட் ட்ரெஸ் மட்டும் தான். ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போட்டோம்னு வச்சுக்கேன், ஜாலியாக நம்ம போய் ஹோலி செலிப்ரேட் பண்ணலாம். எதுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடணும்? நாம தான் ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோமே. ஈ, உனக்கு இது கூட தெரியாதா? ஹோலி வந்தால் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்க, அப்போது தான் எல்லா கலருமே அழகாக தெரியும். அதனால தான் ஒயிட் ட்ரெஸ் போடுறாங்க. ஈ, நம்ம ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலரில் மாறிடுச்சுல. தேங்க்ஸ் ஒண்டர்லேண்ட் ஏஞ்சல். வாங்க, இப்போ நம்ம ஹோலி செலிப்ரேட் பண்ணுவோம். நானும் அஸ்வினியும் ஒரு டீமு. நானும் துர்காவும் ஒரு டீம். சரி வாங்க, நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2. ஏய் என்னடா, ஏய் என்னடா பேசிட்டு இருக்கும்போது என் மூஞ்சி மேலேயே போட்ட நீனே. ஏய் லக்கி, நம்ம டீம் பிரிச்சப்பே நம்ம கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம், இந்த வாங்கிக்க. என்ன ஏமாள் அடிக்க சொன்னா வேற எங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சிஜு, அவங்களுக்கு ஒழுங்கா கலர் பவுடர் கூட அடிக்க தெரியலடா. இது கூட உங்களுக்கு அடிக்கத் தெரியல, நாளைக்கு என்கிட்ட கிளாஸ் வாங்க, நான் வேணா உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஏன்டா நான் எப்படி அடிக்கிறேன் பாரு. ஏய் அங்க பாரு, அவன் மூஞ்சி ஃபுல்லா கலர் பவுடர் ஆயிடுச்சு. ஏய் துர்கா, எப்படி கரெக்ட்டா மூஞ்ச பார்த்தா அடிச்ச பாவும். ஏன் மூஞ்சிலே வா, நீ குறி பார்த்து அடிக்கிற. இப்போ நான் அடிக்கிறேன் பாரு, நீ மூஞ்சில ட்ரை பண்ண, ட்ரை பண்ண. லைட்டா தான் பட்டுச்சு என் மேல. துர்கா மேல அடி சொன்னா அவ ட்ரெஸ் மேல அடிக்கிறீ. சுஜித் ரொம்ப ஓவரா பண்றான் லக்கி. நீயாச்சும் இந்த டர்ன்ல அவன் மேல ஷார்ப்பா மூஞ்சிலே அடி. ஆமா, இப்ப பாரு, நான் மூஞ்சி மேலே கரெக்டா குறி பார்த்து அடிக்க போறேன். இந்த வாங்கிக்கோ. இப்பதான் நீங்க எங்க ட்ரெஸ் மேலேயே அடிச்சிருக்கீங்க, எப்ப எங்க மூஞ்சில அடிப்பீங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகுமா? நீ சுஜித், லக்கி மூஞ்சி மட்டும் இன்னும் பல பலன்னு இருக்குது, அவன் மூஞ்சி மேலே உனக்கு கலர் பவுடர் போடுறான். இப்ப என்னோட அடுத்த டார்கெட்டே லக்கி தான். இந்த வாங்கிக்கோ. நீ மூஞ்சி மேல போடாதீங்க. ஆமா. ஏய் சுஜித்தே, நாம தான்டா வின்னரு. அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சில பாரு கலர் பவுடர் ஓட்டிக்கிச்சே. எனக்கு வர கோவத்துக்கு இப்ப பாருங்க, நான் ஒரு வெப்பன் எடுத்துட்டு வரேன். ஏய் அஸ்வினி, நீ இங்கே நின்று, நான் போயிட்டு வரேன். ஏய் லக்கி, எங்க ஓடுற? பைத்திட்டியா? தோத்துட்டேன்னு ஒத்துக்க. சுஜித்தே ரொம்ப பண்ணாத, லக்கி ஏதோ வெப்பன் எடுத்துட்டு வரேன் சொல்லிருக்கா, அவன் வந்தவனே உனக்கு இருக்குது. துர்கா, லக்கி என்ன பண்றா? ஒண்ணுமே புரியல. அதான் எனக்கும் புரியல, அவ எடுத்துட்டு வந்த ஊசியை வச்சு தண்ணி ஏத்திக்கிட்டு இருக்கா, என்ன பண்ண போறான்னு தெரியல. தம்பி போலாமா? இப்போ என்னோட டர்ன். 1 2 3. இந்த வாங்கிக்கோ. ஹே ஹே லக்கி, நித்து நித்து, என் ட்ரெஸ் ஃபுல்லாக பட்டுச்சு. ஐயோ ஐயோ லக்கி,
மூஞ்சி மணி அடிக்காத. லக்கி என் ட்ரெஸ்ஸுக்குள்ள நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டீங்களா? எங்க ரெண்டு பேர் டிரஸ் ஃபுல்லாவும் கலர் ஆயிடுச்சு. ஏ லக்கி சமப்பா, சூப்பரா டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க மூஞ்சி மேலே ரெண்டு வச்சு நாம தான் வின் பண்றோம். அவங்க வாயாலே சொல்றாங்க. யாருகிட்ட எப்பவுமே லைஃப்ல யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தான் முக்கியம். ஏய் பசங்களா, இன்னும் இந்த இடத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.